ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை இன்வெர்ட் டெக்னாலஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட்டில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற டிவி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட்டில் இருக்கிறதுக்கு தான் லைக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேர்பூலில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் டூ ஸ்மார்ட்டாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ரூமுக்கு வெளியே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ராவலிங் டைமில் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது உங்களோட ஏசி ஆன் பண்ணி விடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலேருந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஏசி ஆன் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃப் பண்ண மறந்துட்டு நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் வந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் உங்கள் ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலியமாக நார்மலாக உங்களுக்கு டேட்டா மூலியமாக கூட நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு, வேர்பூல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஏசியில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இன்வெர்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு பார் கோட் இருக்கும். நீங்கள் அந்த பார் கோட் மட்டும் உங்கள் மொபைலில் அந்த ஆப்பில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ரிமோட் கண்ட்ரோலாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்பில்டாகவே வந்துடும். ஸோ நீங்கள் அதுலேருந்து உங்கள் ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ரிமைனிங்னா உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஏசி யூனிட் மந்த்லி எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக கிளியராக உங்களுக்கு அதில் ஏசி யூனிட் கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3D நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 3D கூலர் டெக்னாலஜியும் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.